Hi friends, நாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா பாஸ்கல் விதியை பத்தி தான் படிக்க போறோம். பாஸ்கல்ஸ் லோ அது வந்து பிரஷர் பாஸ்கல்ஸ்ல பிரஷர் லோ பத்தி தான் படிக்க போறோம். சரி அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பாய் ஒன்று எடுத்தோம்னா ஏற்கனவே நாங்க பார்த்துட்டு வரோம் ஓயில் உள்ள பாய் பாயினா ஒரு பாச்சிலே நீளத்த கூடிய உதாரணமா பொதுவாக திரவங்கள் வந்து திரவங்கள் வாயுக்கள் எல்லாம் பாய்களா இருக்க போகுது. சரி இந்த பாஸ்கல் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா அந்த பாய்கள்ல இருக்கிற அந்த அமுக்கம் வந்து என்னவா நடக்கும்னா அது வந்து எல்லா புள்ளிகளிலும் ஊடுகடத்தப்படும். உதாரணமா இப்ப எவ்வாறு சொல்றேன்னு பார்த்தோம்னா இப்போ நாங்கள் இவ்வாறான ஒரு இதை எடுப்போம். ஒரு குழாய் ஒன்றில் திரவம் இருக்குதுன்னு வைப்போம். சரி இவ்வாறு திரவம் இருக்குதுன்னு வைப்போம். சரி இப்போ என்ன செய்யலாம்னா இதில் வந்து நாங்கள் இங்கே ஒரு அமுக்கத்தை கொடுக்குறோம்னு வைப்போம். இந்த அளவு ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுக்குறோம், அதாவது அமுக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வீச தேவை. ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஒரு ப்ரெஷரை கொடுத்தோம்னா என்ன நடக்கும்னா அந்த அமுக்கம் வந்து இந்த ஆள் இருக்கிற ஏனைய புள்ளிகளுக்கும் அந்த அமுக்கம் வந்து ஊடுகடத்தப்படுமாம். அதாவது எல்லா புள்ளிகளுக்கும் அது ஊடுகடத்தப்படும். அதுதான் வந்து பாஸ்கலின் விதி சொல்லுது. சரி அதை வந்து விளங்குறதுக்கு நாங்கள் செய்து பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் மூலம் செய்து பார்க்கலாம். சரி என்ன கேள்வி செய்ய போறோம்டா? இப்போ ஒரு முகம் வந்து இருக்குதுன்னு வைப்போம். இவ்வாறு ஒரு சிறிய துண்டில் தூண்டில் மாதிரி ஒன்று இருக்கு, துண்டு ஒன்று இருக்குதுன்னு வைப்போம். சிறிய துண்டு ஒன்று விற்க போது இப்போ இந்த முகமையில் என்ன செய்ய போறோம்டா? இதில் தொடர்ச்சியாக அந்த ஒரே திரவம் தான் இதில் விடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது வந்து என்னன்னா இது வந்து எச் உயரத்தில் இருக்குன்னு வைப்போம். எச் உயரத்தில் நீர் இருக்குதுன்னு வைப்போம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதில் வந்து ஒரு முசலம் ஒன்று இருக்க போகுது. முசலம்னு சொல்கிறது ஒரு ஸ்ட்ரிஞ்ச் மாதிரி, ஸ்ட்ரிஞ்சில் வந்து நாங்கள் அமுத்துறது நாங்கள் முசலம் சொல்லுவோம். சரி இவ்வாறு அந்த முசலம் இருக்க போகுது. இந்த முசலத்தில் திணிவை வந்து நாங்கள் புறக்கணிக்கலாம்னு எடுப்போம். இது ஒரு முசலம் இவ்வாறு இருக்குதுன்னு வைப்போம். சரி இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதில் ஒரு திணிவு வைக்கப்பட்டிருக்கு. இது ஓய்வில் இருக்குது. இதில் வந்து ஒரு திணிவு எம் திணிவு உண்டில் ஒரு திணிவு வந்து வைக்கப்பட்டிருக்கு. இதில் வளிமண்டல அமுக்கம் பி நோட்டுன்னு தரப்பட்டிருக்கு. இது அப்படி பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு உயரத்தில் வந்து நீர் அழும்பி இருக்கு. இதை வந்து எச் வரண்ட் எடுக்கிறோம். இது வந்து எச் வரண்ட் இருக்க போது இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது இதில் பி நோட் அமுக்கம் இருக்க போது இதில் பரப்பளவு தந்திருக்காங்க, ஏன்னு தந்திருக்காங்க. இப்போ நாங்கள் கேட்கப்பட்ட கேள்வி முதலாவது இதை வந்து மூன்று கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் இந்த இதை நாங்கள் செய்தோன்னா கஸ்கரண்ட் விதியை எதாவது விளங்கி கொள்ளலாம். சரி இப்போ பார்த்தோம்னா இதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா இந்த புள்ளியில் இருக்கிற அமுக்கத்தை கேட்டிருக்கு. அதாவது இந்த எக்ஸ் இந்த புள்ளியில் இருக்கிற அமுக்கம், இதுதான் முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி பார்த்தோம்னா இந்த எச் ஒன்னுக்குரிய தொடர்பை காணுங்க. முதலாவது பி எக்ஸ் கேட்டிருக்கு, அடுத்தது எச் ஒன்னுக்குரிய தொடர்பு கேட்டிருக்கு. சரி அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா இந்த குழாயை வந்து சரிக்கும் போது வேறு மெல்லமாக சரிக்கிறாங்களா? சரி இந்த குழாயை சரிக்கும் போது அந்த உயரத்தில் எவ்வளவு மாற்றம் ஏற்படும்? இதை வந்து எஸ்டிமேஷன் எடுக்கிற எவ்வளவு மாற்றம் ஏற்படும். சரி அதில் வந்து நாங்கள் சரிக்கும் போது அதில் தண்ணியில் ஒரு கனவுல வந்து அவ்வளோத்துக்கு மாற்றம் ஏற்படாதுன்னு வச்சு இந்த கணக்கு செய்யுங்க. அதாவது இந்த கனவுல வந்து இதை வந்து நாங்கள் சரிக்கும் போது அந்த உயரத்தில் வந்து பெருசாக மாற்றம் இல்லைன்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து உயரத்தில் மாற்றம் இல்லை, பிறகு இந்த அமுக்க காரணமாக என்ன மாற்றம் ஏற்படும் அதை வந்து யோசிங்க. இப்போ முதலாவது கேள்வி பி எக்ஸில் இருக்க அமுகத்தை காணணும், ரெண்டாவது வந்து எச் ஒன் உயரத்தை காணணும், அடுத்தது வந்து இந்த எச் டேஷ் அதாவது சரிச்சா என்ன நிகழும், இதுதான் உங்களுக்குரிய கேள்வி. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு செய்து பாருங்க. சரி இப்போ பார்த்தோம்னா இது எவ்வாறு செய்யறேன்னு பார்ப்போம். சரி இப்போ கேட்ட முதலாவது கேள்வி எக்ஸில் இருக்க அமுக்கம் தான் உங்களுக்கு கேட்டிருக்கு. சரி இப்போ எக்ஸில் இருக்கிற அமுக்கம் வந்து எது இதால் ஏற்படுத்தப்படுதுன்னு பார்த்தோம்னா இந்த பி நோட் வளிமண்டல அமுக்கம் இருக்க போகுது. அதை விட இந்த நிறை இருக்க போகுது, இந்த நிறையால் ஒரு விசை தொழிப்பட போகுது. இந்த திரவத்திறமையில அதில் ஒரு அமுக்கம் ஏற்படுத்தப்படும். பிறகு இந்த நீர் நிறாலையும் ஒரு அமுக்கம் ஏற்படுத்தப்படும். ஸோ நாங்கள் முதல்ல இருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த புள்ளியில் அதாவது இந்த இடத்துல இருக்க அமுக்கத்தை காணுவோம். அதை இதை வந்து வையில் இருக்கிற இந்த வையில் இருக்கிற அமுக்கத்தை காணுவோம். சரி இந்த வையில் இருக்கிற அமுக்கம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த வளிமண்டல அமுக்கம். ஸோ உங்களுக்கு தெரியும் வளிமண்டல அமுக்கம் பி வை இருக்க போது, அது பி நோட் இருக்கு, பி வை செவன் பி நோட் இருக்க போது. அடுத்தது வந்து இப்போ அமுக்கம் இல்லாத இடத்துலையும் மூடு கடத்தப்படும். அதுக்கான காரணமே நான் வேறு அந்த பெஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா இப்போ இந்த விசை வந்து அங்கே தொழிற்படும் எங்களுக்கு தெரியும். இப்போ எம் இருக்க போது ஜி இண்டு ஆர்மல் இருக்க போது இந்த நிறை இவ்வாறு இருந்துச்சுன்னா இந்த தட்டில் வந்து இந்த குற்றிக்கு இவ்வாறு ஆறு தொழிற்படம் செவன் மரத்தாக்கம் தொழிற்பட போகுது. ஆகவே எங்களுக்கு தெரியும் இதில் என்ன சொல்ல இதில் வந்து என்ன நடக்க போகுதுன்னா இவ்வாறு இங்கே ஆறு இருக்க போகுதுன்னா அது சமணம் எதிரான விசை இங்கால செவன் மரத்தாக்கம் இருக்க போகுது. ஸோ இதை நாங்கள் டிரெக்டாக சொல்ல இந்த ஆறு வந்து எம்ஜிக்கு சமணம் இருக்க போகுது. இப்போ தீரவ நீரலுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா ஆறுன விசை கிடைக்குது, அதுவும் அந்த பக்கத்தில் கிடைக்க போகுது. ஆனால் இதால் கிடைக்கப்படுற அமுக்கத்தை பார்த்தோம்னா அந்த பெஸ்கல் பிதிப்பறி அந்த அமுக்கம் வந்து சகல இடங்களுக்கும் பரவி இருக்கணும். ஸோ இந்த இடத்துல அமுக்கத்தை பார்த்தோம்னா இப்போ விசை தெரியும், ஆறுன விசை மொத்தமாக கிடைக்க போகுது கீழ் நோக்கி. ஸோ ஆறுன விசை கிடைச்சா அதில் இருக்க அமுக்கம் என்னவா இருக்க போகுதுன்னா
இதில் இருக்குது. இந்த திணிவால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கத்தை பார்த்தோம்னா பி சமன் ஆர் ஓவர் ஏயா இருக்க போகுது. விசையின் கீழ் பரப்பு, அந்த விசை ஆர் வந்து ஏற்கனவே தெரியும், எம்ஜிக்கு சமன், ஸோ எம்ஜி ஓவர் ஏயா இருக்க போகுது. இந்த அமுக்கம் எங்கே இருக்க போகுதுன்னா இந்த சகல புள்ளிகளையும் இந்த அமுக்கம் இருக்க போகுது. அதாவது இந்த எம்ஜி விசையால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் வந்து சகல புள்ளிகளையும் இருக்க போகுது. ஸோ ஏற்கனவே தெரியும் இந்த வளிமண்டல அமுக்கம் இருக்க போது, பிறகு அந்த நிறையால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னா இந்த ரெண்டு அமுக்கமும் கூட்டப்பட போகுது, ஏன்னா ரெண்டு அமுக்கமும் இருக்க போகுது. ஸோ இதில் நாங்கள் போட்டோம்னா எம்ஜி ஓவர் ஏயா இருக்க போகுது. ஸோ ரெண்டும் குடிச்சாச்சு. பியில் வையில் இருக்கிற அமுக்கத்தை பார்த்தோம்னா பி நோட், அதாவது வளிமண்டல அமுக்கம் இருக்க போது, அதோட இந்த நிறையால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கமும் அந்த சகல புள்ளிகளையும் இந்த புள்ளியில் நாங்கள் எடுத்தாலும் அதே அளவு அமுக்கம் தான் இருக்க போது. இந்த புள்ளியில் இந்த மட்டத்தில் எந்த புள்ளியில் எடுத்தாலும் ஒரே அளவு அமுக்கம். ஆனால் நிறைய நீங்கள் எங்கே கொண்டு போய் வச்சாலும் இதில் இருக்கிற ஒரு அமுக்கம் என்னவாக இருக்க போகுதுன்னா எம்ஜி ஓவரையாக இருக்க போகுது. ஏன்னா இது பார்த்தோம்னா பாயியில் வந்து அமுக்கம் வந்து ஊடுகடத்தப்பட போகுது. சரி, இப்போ பார்த்தோம்னா இப்போ எங்களுக்கு தெரியும் இதில் வந்து பி நோட் ப்ளஸ் எம்ஜிஏ இவ்வளவு இருக்க போகுது அமுக்கம். இப்போ என்ன செய்ய போகுதுன்னா இந்த எக்ஸ் புள்ளியில இருந்து எவ்வளவு அமுக்கம் எக்ஸ்ட்ரா மேலதிகமாக இருக்க போகுதுன்னு பார்த்தோம்னா இந்த நீர் நிரலால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம். ஸோ இதை நான் ரோன் எடுத்தோம்னா இதில் நாங்கள் பார்த்தோம்னா பி எக்ஸ் வந்து பி வை ப்ளஸ் ஹெச் ரோஜி, இதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பி வை செவன் ஹெச் ரோஜியா இருக்க போகுது. ஸோ பி வை கொண்டு வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பி நோட் ப்ளஸ் ஹெச்ஜி ஓவர் ஏ ப்ளஸ் ஹெச் ரோஜியா இருக்கு. ஸோ இதை நீங்கள் இலவாக சொல்லிக்கொள்ளலாம். இதில் முக்கியமாக தெரிஞ்சு இருக்க வேண்டியது இதில் பையில் இருக்க அமுக்கம் காணும்போது இந்த நிறை காரணமாக ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் என்ன நடந்திருக்கு, மொத்த பரப்பில் மொத்தமாக வந்து அமுக்கம் வந்து காணப்படுது. எல்லா புள்ளிகளையும் இந்த அமுக்கம் வந்து ஊடுகடத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த அமுக்கம் இந்த இடத்துல விசை தொழிப்பட போகுது, ஆனால் அமுக்கம் வந்து எல்லா புள்ளிகளையும் ஊடுகடத்தப்பட்டிருக்கு. இதுதான் பாஸ்கலின் விதி. இப்போ இந்த அமுக்கம் என்ன செய்திருக்கு, இந்த அமுக்கம் காரணமாக இங்கே வந்து அமுக்கம் அதிகரிப்பு, இந்த எக்ஸ்ட்ரோஜியை விட எக்ஸ்ட்ராவாக இந்த புள்ளியால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் வந்து இங்கேயும் ஊடுகடத்தப்பட்டிருக்கு. பி வை ப்ளஸ் ஹெச் ரோஜியா இருக்குது, அந்த பி வைல வந்து எம்ஜி ஓர இவ்வளவு சமன்பாடு வரப்போகுது. சரி, இப்ப அடுத்த கேள்வி கேட்டது ஹெச் ஒன்னை காண்கன்னு கேட்டிருக்கு. சரி, இப்ப பார்ப்போம். இப்ப எக்ஸ் புள்ளியில இருக்கிற அமுக்கமும் இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கம், இதை நான் ஜட்னு வச்சேன்னா இந்த ஜட் புள்ளியில இருக்கிற அமுக்கமும் ஒன்றா தான் இருக்க போது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரே கிடைமட்டத்தில் இருக்க ஒரே திரவம் ஒரே கிடைமட்டம். இப்ப நான் இந்த தட்டுக்கு கொஞ்சம் மேல எடுத்துக்கணும் வைப்போம். சரி, இப்போ பார்த்தோம்னா ஒரே திரவம் ஒரே கிடைமட்டம், ஸோ அமுக்கம் செவன். இப்போ பிஎக்ஸ் செவன் பிஜெட்டாக இருக்க போகுது. சரி, இப்போ பிஜெட் எவ்வாறு காரணம்னு பார்த்தோம்னா ஹெச் ஒன் உயரத்துக்கு இருக்க போகுது, அதை விட இங்கே பி நோட் வளிமண்டல அமுக்கம் இருக்குதுன்னு தெரியும். இதில் வளிமண்டல அமுக்கம் குடிச்சிருக்கேன், ஸோ இதில் வளிமண்டல அமுக்கம் இருக்க போகுது. ஸோ இதில் பி நோட் தொழிப்படும், அதை விட பி நோட் இந்த விசை தொழிப்பட போகுது, பி நோட் அமுக்கம் இங்கே தொழிப்பட போகுது. அதை விட பார்த்தோம்னா இந்த ஹெச் ஒன் நிரலாலையும் ஒரு அமுக்கம் தொழிற்படுத்தப்படும், ஹெச் ஒன் ரோஜியா இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் சுருக்கிறீங்கன்னா ஹெச் ஒன் ரோஜி சமன் எம்ஜி ஓவர் ஏ ப்ளஸ் ஹெச் ரோஜியா இருக்க போகுது. பிறகு நீங்கள் இந்த ரோஜியால் பிரிக்கிறது மூலம் உங்களுக்கு தேவையான ஹெச் ஒன்னை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இன்னொரு கேள்வி, மூன்றாவது கேள்வி அவங்களுக்கு கேட்கப்பட்டது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த திரவ நிரலை என்ன செய்யறாருன்னா அதை சரிக்க போறாரா. சரி, அவ்வாறு சரிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தா அவர் கேட்ட கேள்வி இந்த ஹெச் ஒன்னுக்கும் ஹெச் டேஷுக்கும் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் நடைபெறும். சரி, இதில் நான் சொன்னேன் அந்த கனவளவில் பெருசாக மாற்றம் இல்லை, இதே மட்டத்திலே இருக்குதுன்னு சொன்னேன். சரி, இப்போ பார்த்தோம்னா இப்போ இதை சரித்த பிறகு திருப்பியும் பார்த்தோம்னா இந்த குழாய் வந்து இங்கே தான் தொடர்பில் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துலேருந்து நாங்கள் ஹெச் ரோஜி இந்த இடத்துல வந்து ஏற்படுத்தப்பட்ட அமுக்கத்தை பார்த்தோம்னா இந்த இடத்துலேருந்து இந்த குழாய் காரணமாக இந்த குழாயை இவ்வாறு சரிச்சாச்சு, இந்த குழாயை சரித்த பிறகு எவ்வளோ அமுக்கம் இந்த புள்ளியில் இருக்கும்னு பார்த்தோம்னா வளிமண்டல அமுக்கம் பி நோட் இருக்கும். அதை விட நிலைக்குத்து உயரம் தான் நாங்கள் இதில் பயன்படுத்துவோம், அதாவது இதில் இருக்கிற மொத்த நீரையும் பயன்படுத்த மாட்டோம். இந்த நிலைக்குத்து உயரத்தை பார்த்தோம்னா அது வந்து ஹெச் டேஷ் ரோஜியாக இருக்க போகுது. ஸோ இந்த புள்ளியில் சரித்த பிறகு இருக்கிற அமுக்கம் பி நோட் வளிமண்டல அமுக்கம், அப்புறம் இந்த நிலைக்குத்து உயரம் வந்து ஹெச் டேஷாக இருக்க போகுது. ஸோ ஹெச் டேஷ் ரோஜி. ஸோ இந்த புள்ளியில் இருக்கிற அமுக்கம் பி நோட் ப்ளஸ் ஹெச் டேஷ் ரோஜி. இதை நீங்கள் சமப்படுத்தி எடுத்தீங்கன்னா திருப்பியும் ஹெச் டேஷ் சமன் ஹெச் ஒன் விட கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை எவ்வளோத்துக்கு சரிச்சாலும் கொஞ்சமாக நீங்கள் சரிச்சிங்கன்னா இந்த திரவமற்ற உயரம் வந்து மாறப்போகிறதில்லை. இதுதான் இந்த கேள்வியிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இதில் வந்து நீங்கள் போட்டுற வேண்டியது, அதாவது இந்த புள்ளியில் இருக்கிற அமுக்கம் வந்து நிலைக்குத்து உயரத்தை வச்சு தான் இதில் அமுக்கத்தை நீங்கள் போட போகிறீர்கள். சரி, இப்போ வந்து நாங்கள் இன்னொன்று பார்த்தோம்னா இந்த அமுக்க விதிகளை வந்து நீங்கள் எங்கெங்கே பயன்படுத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
சரி, இப்ப வந்து நாங்க நீரியல் அழுத்தின முந்தி சின்னல எல்லாம் படிச்சிருப்போம். அதாவது கொஞ்சம் விசைய கொடுத்து நாங்க கூடிய ஒரு பொருளை வந்து விசைய தெரிவு கூடிய ஒரு பொருளை இலகுவா நாங்க உயர்த்தலாம். இந்த நீரியல் ஜாக்கினோட உபகரணத்தை பயன்படுத்தி நீரியல் அழுத்தின்னு சொல்லுவோம். சரி, இதை எவ்வாறு நாங்க தொழிற்படுதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து பாஸ்கலின் தத்துவத்துக்குள்ளதான் தொழிற்பட போகுது. சரி, அது எவ்வாறு தொழிற்படுத்து பார்த்தோம்னா, இப்ப நாங்க வந்து என்ன செய்ய போறோம்னா, ஒரு முகமை வந்து இருக்குன்னு, முகமையை விட ஒரு இரு குழாய்கள் இருக்குன்னு வைப்போம். ஒன்று ஒரு குழாயால் தொடுக்கப்பட்ட இரு இவ்வாறான ஒரு அமைப்பு இருக்குன்னு வைப்போம். இவ்வாறான ஒரு அமைப்பு இருக்கு வைப்போம். இங்க ஒரு ரெண்டு முசலங்களும் இருக்கு. இவ்வாறு ரெண்டு முசலங்கள். சரி, இப்ப பார்த்தோம்னா, இப்ப இதுல திரவம் இருக்குன்னு வைப்போம். இப்ப எங்களை பெஸ்கலின் விதி, திரவத்தின் ஊடாக, அதாவது பாயின் ஊடாக, மூடிய தொகுதியில பாயின் ஊடாக அமுக்கம் கடத்தப்படும், மூடு கடத்தப்படும். சரி, இப்ப என்ன செய்ய போறோம்னா, இப்ப இதுல வந்து நாங்க F1 விசையை கொடுக்குறோம். இந்த பாயில வந்து இதுல வந்து நாங்க வளிமண்டலம் ரெண்டு பக்கத்துலயும் இருக்கனால அதை நாங்க குறிக்கிறோம். இப்ப F1 ஒரு விசையை கொடுக்குறோம். இதுல பரப்புகள் தரப்பட்டிருக்கு, A1 பரப்பு தந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலயும் A2 பரப்பு தந்திருக்கு. இது வந்து F2. சரி, இதுல வந்து நாங்க எவ்வளவு விசை தொழிற்படுதுன்னு தெரியல. நாங்கள் இந்த பக்கம் கொடுத்து கட்டாயமே இந்த பக்கம் ஒரு விசை வரும். இது எங்களுக்கு தெரியும், F2 விசை. இந்த பக்கத்தில் அமர்த்தினோம்னா நெருக்கத்தை வெற்ற பாயிண்டா அது நாங்கள் திருப்பியுமா அந்த மேலே பக்கம் தள்ள போகுது. இது நாங்கள் ஏற்கனவே இந்த ப்ராக்டிக்கலாம் நாங்கள் செய்து பார்த்துருப்போம். சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த புள்ளியில் இருக்க அமுக்கத்தை காணுவோம். ஸோ உங்களுக்கு தெரியும், இதில் அமுக்கம் வந்து எவ்வாறு இருக்க போகுதுன்னா, விசையின் கீழ் தரப்பாக இருக்க போகுது, F1 A1. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பாஸ்கலின் விதிப்படி இந்த அமுக்கம் வந்து என்ன செய்ய போகுதுன்னா, இந்த திரவம் ஃபுல்லாக ஊடு கடத்தப்படும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இவ்வாறான ஒரு அமுக்கம் இருக்கு. இந்த P7F, இந்த P ஒரு அமுக்கம் இங்கே இருக்க போகுது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருக்க போகுது. இந்த புள்ளியில இருக்க அமுக்கத்தை பார்த்தா அந்த P+ இந்த இப்போ நான் கொடுக்க இங்கே ஏற்படுத்தப்பட்ட அமுக்கத்தோட எக்ஸ்ட்ராவா அந்த உயரத்துலையும் அமுக்கம் தங்கி இருக்கு. அதாவது இவ்வளவு எவ்வளவு உயரம் இருக்கோ அந்த இடத்துலையும் இந்த அமுக்கம் இருக்கு. உதாரணம் பார்த்தோம்னா இந்த இடத்துல அமுக்கம், இது வந்து உயரம் H1 தந்தாங்கன்னா இது வந்து P+H1 ρg இருக்க போகுது இந்த இடத்துல அமுக்கம். சரி, அப்படி பார்த்தோம்னா, இப்போ இந்த H1 ρg விட்டுட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த அமுக்கம் வந்து என்ன நடக்க போகுது, ஃபுல்லிடமும் ஊடு கடத்தப்பட போகுது. நாங்கள் இப்போ கொடுக்குறோம் ஒரு விசை காரணமாக இங்கே அமுக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, இந்த இடத்துலையும் அந்த அமுக்கம் இருக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு தெரியும், இந்த மட்டத்தை ஒரே மட்டத்தை எடுத்தோம்னா இந்த இடத்துலையும் அந்த அமுக்கம் இருக்கு. ஸோ இந்த இடத்த பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன தெரியும், இந்த இடத்துலையும் ஒரே கிடைமட்டம். ஸோ இந்த இடத்துலையும் அமுக்கம் இருக்க போகுது, P-ன்னு ஒரு அமுக்கம் இருக்க போகுது. சரி, எங்களுக்கு தெரியும் P-ன் அமுக்கம் இருக்கு. ஸோ P-ன் அமுக்கம் இருந்தால் மேல் நோக்கி கட்டாயமா விசை வரும். சரி, இப்போ அந்த விசையை பார்த்தோம்னா, இந்த P-ன் அமுக்கம் காரணமாக ஏற்படுத்தப்பட்ட விசை வந்து F2 வைப்போம். ஸோ F2 over A2 இருக்க போகுது. ஸோ இதை நீங்கள் சமப்படுத்தினீங்கடா, F1 over A1 = F2 over A2. சரி, இப்போ பார்த்தோம்னா, இப்போ F1 நாங்கள் எடுப்போம். F1 வந்து எவ்வாறு இருக்க போகுதுன்னா, A1 over A2 × F2 இருக்க போகுது. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சது, A1 விட A2 வந்து மிக பெருசாக இருக்க போகுது. A1 விட A2 வந்து மிக பெருசுன்னு எடுப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சமன்பாட்டின் படி A1 வந்து A2 ஒரு போது சின்னதாக இருக்க போகுது. ஸோ இது சின்னதாக இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது, அதாவது இந்த வீதத்தை பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் இதில் கூட விசையை கொடுத்தீங்கண்டா, அதாவது இப்போ பார்த்தோம்னா இதில் சிறிய பரப்பில் நீங்கள் சிறிய விசையை கொடுக்குறதா, இந்த பெரிய பரப்பு அதாவது அதிக பரப்பை நீங்கள் ஏற்படுத்தும் போது அமுக்கம் கடத்தப்படுறதுனால இந்த F2 வந்து கூடவே இருக்கு. அதாவது நாங்கள் இப்போ சின்ன விசையை கொடுத்தே மிக பெரிய விசையம் ஒன்றை பெறலாம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ பார்த்தீங்கண்டா இந்த A1 விட A2 வந்து மிக பெருசாக இருக்க போகுது. A1 விட A2 வந்து மிக பெருசு, அதுக்கான காரணம் நாங்கள் பரப்பை அதிகமாக எடுத்துருக்கோம். அதனால இந்த F2 உங்களுக்கு தெரியும் கட்டாயமா பெருசாக தான் இருக்கணும். ஸோ F2 பெருசாக இருந்தால் தான் இவ்வாறு பெருக்கப்படும் போது இவ்வாறான ஒரு அமைப்பு வரப்போகுது. ஸோ இதில் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ஏன் அவ்வாறு நடக்குன்னு பார்த்தோம்னா அமுக்கம் வந்து கடத்தப்படுது. ஆனால் இதையே நீங்கள் ஒரு திண்ம ஒரு பொருள் ஒன்று வச்சுட்டு, திண்ம பொருளை வச்சுட்டு பார்த்து செய்தீர்கள்னா இதில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, திண்ம பொருளை வச்சுட்டு நீங்கள் ஒரு விசையை கொடுத்தீங்கன்னா, இங்கே இன்னொரு பொருள் ரெண்டாவது பொருள் இருக்குது, இங்கே ஒரு பொருளில் விசையை கொடுத்தீங்கண்டா, அதில் என்ன கடத்தப்படும்னு பார்த்தோம்னா அமுக்கம் கடத்தப்படாது, அதில் வந்து விசை தான் கடத்தப்படும். ஆனால் திரவங்கள் என்ன நடக்க போகுது, நீங்கள் F1 விசையை கொடுக்குறீங்க, அதில் F2 ஒரு விசை வரப்போகுது.
ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா இதுல வந்து அவர் அமுக்கம் வந்து தொடர்பு படாது. இதுல வந்து நீங்க எஃப் என்ற விசையை கொடுத்தீங்கன்னா திருப்பியும் இங்க எஃப் என்ற விசை தான் கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல எஃப் ஒன்ற கொடுத்து எஃப் டூ எடுக்கலாம். ஆனா வந்து இங்க பின்னு ஒரு அமுக்கத்தை கொடுத்தீங்கன்னா இந்த திரவ ஒரு பாயின் ஊடாக அமுக்கம் மட்டும்தான் உடுக்கடத்தப்படும். இதைத்தான் பெஸ்கர் சொல்லியிருக்கார். அதுவே நாங்க திண்மத்தின் ஊடாக நாங்க பார்த்தோம்னா அதுல வந்து என்ன நடக்க போகுதுன்னா விசைகள் தான் உடுக்கடத்தப்பட போகுது. அதே மாதிரி நாங்க எங்களுக்கு என்னோட தெரிஞ்சுக்கோணும், அமுக்கத்தை வந்து அளக்குறதுக்கு என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து நாங்க மெனோமணின்னு ஒரு உபகரணத்தை பயன்படுத்துறோம். ஒரு ஏதாவது ஒரு சிலிண்டர்ல இருக்கிற அமுக்கம், உதாரணமா கேஸ் சிலிண்டர்ல எவ்வளவு அமுக்கம் இருக்குன்றதை காணிக்கிறதுக்கு, இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல அமுக்கத்தை காணிக்கிறதுக்கு இந்த அமுக்கமணியை பயன்படுத்துறோம், மெனோமணின்னு சொல்லப்படும். இந்த மெனோமணியை பார்த்தோம்னா மெனோமீட்டர்ல என்ன இருக்க போகுதுன்னா நாங்க விவரான ஒரு அமைப்பு தான், இலவான ஒரு அமைப்பு தான், இந்த கொள்கலத்துல இருக்கிற அமுக்கத்தை அளக்கணும்டா. அதுல எவ்வாறு அமைப்பு இருக்கும்டா, இவ்வாறு ஒரு யூ குழாய் ஒன்றுல தொடுத்து வச்சிருப்பாங்க. சரி, இவ்வாறான யூ குழாயில் என்ன நடக்கும்னா இதுல வந்து ஒரு வாசிப்பு ஒன்று பொருத்திருப்பாங்க. இவ்வாறு ஒரு அளவிட ஒன்று இருக்கு. சரி, இப்ப எங்களுக்கு தெரியும் இதுல பி நோட்டு நமக்கம் வளிமண்டல அமுக்கம் தான் இங்கே இருக்க போகுது. இதுல ஒரு திரவம் ஒன்று வைக்கப்பட போகுது. சரி, இந்த திரவம் என்ன நடக்கும்னா இதுல ஒரு அமுக்கம் பி ஒன் இருந்துச்சுன்னா கட்டாயமே இந்த அமுக்கம் கூடன்னா கூட அமுக்கம் இருந்துச்சுன்னா இந்த தண்ணி திரவம் மட்டும் கீழே அனுப்பும், இதுல குறைய அமுக்கனால மேல் நோக்கி போகும். சரி, இப்ப என்ன செய்வாங்கடா இதுக்குள்ள எல்லாரும் வித்தியாசத்தை காணுவாங்க. ஹெச் ஒன், இந்த உயரத்தை வச்சு எங்களை என்ன காண முடியும்டா, இந்த இடத்துக்கு நாங்கள் சட்ட செய்து பார்ப்போம்டா. இப்போ இந்த இடத்துல என்ன அமுக்கம்னு இதை வச்சு காண்டோம்டா, எக்ஸ் இடத்துல வையின் இடத்துல. ஸோ இப்போ எக்ஸ் இடத்துல ஒரு அமுக்கத்தை நீங்கள் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி செய்து பாருங்க, அதே மாதிரி வையின் இடத்துல இருக்க அமுக்கத்தையும் காணுங்க. சரி, இப்போ பார்த்தோம்னா எக்ஸ்ல இருக்க அமுக்கத்தை பார்த்தோம்டா இதில் வளிமண்டல அமுக்கம் பி நோட்டி இருக்க போது, அதை விட இந்த நீர் நிறல் இதை ரோன்னு எடுத்தோம்னா ஹெச் ஒன் ரோ ஜியாக இருக்க போகுது. இப்ப வையின் இடத்துல இருக்க அமுக்கத்தை பார்த்தோம்னா பி ஒன்னா இருக்க போகுது. ஆனா இப்ப செய்ய சொல்லலாம் இது ஒரே திரவம் ஒரே கிடைமட்டம், சோ சொல்லலாம் பி எக்ஸ் செவன் பி வையா இருக்க போகுது. சரி, இப்ப பி எக்ஸ் செவன் பி வைன்னு தெரிஞ்சுட்டு இப்ப நாங்க சமப்படுத்தினோம்னா, இப்ப சமப்படுத்தினோம்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா பி நோட் பிளஸ் ஹெச் ஒன் ரோஜி செவன் பி ஒன்னா இருக்க போகுது. இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்க பி ஒன் மைனஸ் பி நோட் செவன் ஹெச் ஒன் ரோஜி. ஸோ இப்ப உங்களுக்கு பி ஒன் தேவை, இப்ப வளிமண்டல அமுக்கம் தெரியும், இந்த ஹெச் ஒன் உயரத்தை நீங்க காணலாம், ரோ அடர்த்தி துணியலாம். ஸோ அதை வச்சு நீங்க காணலாம் எவ்வளவு அமுக்கம் இந்த சிலிண்டர் நெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இதைத்தான் வந்து மெனோமணியில நாங்க பயன்படுத்துறோம். இப்ப இதுல முக்கியமானது நீங்க மெனோமணியில வந்து நீங்க டிரெக்டா கணக்கு செய்யும் போது இவ்வாறு சமப்படுத்தி சமன்பாடு எடுத்து நீங்க செய்து கொள்ளலாம். இப்ப பி நோட்டன் எடுத்துருக்கேன், இந்த பி ஒன் தெரிஞ்சுனா இப்ப இதன் இதுல பிரஷர் கூடவே இருந்தா இவ்வாறு இருக்கும், தச்சில குறைவா இருந்தா இந்த புள்ளி மேல வந்து நீங்க உள் நோக்கி தண்ணி வந்துடும். எல்லாத்தையும் ஏதாவது இதுல பயன்படுத்துற ஒரு எண்ணெயை பயன்படுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் தான் தீர்மானிக்க போகுது. சரி, இப்ப பார்த்தோம்னா இந்த உயரத்தை வந்து குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா, உதாரணமா பி ஒன்னும் பி நோட்டும் மாறப்போது இல்லை, இப்ப இந்த உயரத்தை வந்து ஹெச் ஒன்னை வந்து நாங்க குறைக்கணும்டா, அடர்த்தி கூடிய திரவத்தை பயன்படுத்தினோம்னா இந்த ஹெச் ஒன் வந்து குறைவா இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பி ஒன் ஒரு நிரந்தர பெருமானம் இருக்கு, ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு பெருமானம் இருக்கும், பி நோட்டும் மாறப்போறது இல்லை, ஜியும் மாறப்போறது இல்லை. ஸோ இதை வந்து நாங்கள் என்ன மாறாம பெறுறதுக்கு எங்களுக்கு அதிகமாக தச்சில அடர்த்தி குறைவானது ஒரு திரவத்தை எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்டா மிகப்பெரிய ஹெச் ஒன் ஒரு வாசிப்பை கிடைக்கும். ஆனால் வந்து அவ்வாறான மிகப்பெரிய ஹெச் ஒன் எடுக்கிறதுக்கு லாபம் வந்து சதவீத வலு குறையும். அதுக்கான காரணம் பார்த்தோம்னா சதவீத வலு எதில் தங்கி இருக்க போது நீள அளவுட்டு அந்த வலுவின் கீழ் அது என்ன வாசிப்பா இருக்க போகுது. இப்போ வலு வந்து 0.1, இதில் ஒரு மீட்டர்கோல் பயன்படுத்தினோம்னா 0.1 சென்டிமீட்டர், வாசிப்பு வந்து மிக பெருசாக இருந்துச்சுன்னா அதில் வலு சதவீத வலு வந்து குறைவாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஹெச் ஒன்னை பெரிதாக பிரிவினை இல்லாத, உதாரணமாக பார்த்தோம்னா எங்களால் ஒரு உபகரணத்தை பயன்படுத்திருக்கு அது உங்களுக்கு கையடக்கமாக ஒரு சின்னதாக தான் இருக்கணும், அதை விட கூடிச்சுன்னா எங்களால் அந்த உபகரணத்தை கையாளுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மெனோமணி தயாரிக்கப்பட்டிருக்கும். அதோட இப்போ நாங்கள் இன்னொன்று முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது மெனோமணியில் பெறப்படுற அளவீடு இல்லாட்டி வாசிப்பு இல்லாட்டி அளவீடு என்னன்னு கேட்டோம்னா அதில் நீங்கள் சொல்ல வேண்டியது இதை நீங்கள் துணியப்படுறது இந்த ஹெச் ஒன் தான் நீங்கள் துணிய போறீங்க. இந்த ஹெச் ஒன் என்ன வேற இருக்க போகுதுண்டா அமுக்க வித்தியாசத்தை தான் உங்களுக்கு தரப்போகுது, அதாவது பி ஒன் மைனஸ் பி நோட்டை தான் இந்த ஹெச் ஒன் மூலம் நீங்கள் துணியலாம். அதாவது பி நோட் வந்து ஒரு கணியம் உங்களுக்கு தெரியாத கணியம்னு வைப்போம், அதாவது நீங்கள் ஒரு அட்டவணையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிற அமுக்கத்தை வளிமண்டல அமுக்கத்தை நீங்கள் ஏதாவது தரவை பயன்படுத்தி காணணும். ஆனால் நீங்கள் இப்போ இந்த அமைப்பின் மூலம் நீங்கள் கண்டது இந்த ஹெச் ஒன் தான் கண்டுருக்கீங்க.
சோ இப்ப அமுக்க மணியில நீங்க பயன்படுத்தி பெற்ற வாசிப்பு என்னன்னு கேட்டா அதுல நீங்க சொல்ல வேண்டியது அமுக்க வித்தியாசம் தான் நீங்க விட கொடுக்கணும். அமுக்கம்னு கொடுத்தா பிழை. என்ன நீங்க இதுல வந்து பி வண்ண காணியில பி ஒன் மைனஸ் பி நோட் தான் இந்த வாசிப்பு மூலம் அந்த அளவிட மூலம் நீங்க அளவிடு வந்து இந்த ஹெச் ஒன் அந்த அளவிடு மூலம் நீங்க காண்றது வந்து என்னவா இருக்க போகுது அமுக்க வித்தியாசத்தை துணியலாம். இந்த அமுக்கத்தை துணியறதுக்கு உங்களுக்கு வளிமண்டல அமுக்கம் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ கவனமாக இருக்க வேண்டியது மனோமானியில் நீங்கள் வந்து என்னத்தை என்ன அளவீடை நீங்கள் பெறுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அமுக்க அளவீட்டின் மூலம் என்ன துணியலாம்டா அமுக்க வித்தியாசத்தை தான் துணியலாம். அமுக்கம்னு கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பிள்ளை தான் வரும். சரி இப்போ இன்னொரு கேள்வி தாரேன் அந்த கேள்விக்குரிய ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அது என்ன கேள்வின்னு பார்த்தோம்னா ஒரே வகையான திரவம் இவ்வாறு ஒரே வகையான திரவத்தை வந்து இது வந்து பரப்பு ஏன்னு தரப்பட்டிருக்கு அதே மாதிரி இதுவும் பரப்பு ஏன்னு தந்திருக்காங்க அதே மாதிரி இவ்வாறும் ஒரு இதுவும் ஏ பரப்புல தந்திருக்காங்க ஒரே மட்டத்தில் நீரும் எடுத்திருக்காங்களாம் எச் உயரத்துக்கு. சரி இதில் திரவத்தை விட்டால் எங்களுக்கு தெரியும் இந்த புள்ளியில் இருக்க அமுக்கம் இல்லாத இருக்கவே தெரியும் கட்டாயமாக தெரியும் இது வந்து எச் ரோஜியா தான் இருக்க போகுது. அதாவது இதில் எக்ஸ் எடுக்கிறேன் இது வை என்று எடுக்கிறேன் இது ஜெட்டு எடுத்தேன்டா பி எக்ஸ் செவன் பி வை பி வை செவன் பி ஜெட்டாக இருக்கும் என்ன பார்த்தோம்னா எச் ரோஜியா தான் இருக்க போகுது. ஸோ இப்போ ஏண்ட பரப்புன்னு தெரியும் ஸோ அதில் தொளிப்படுற விசையை பார்த்தோம்னா அதாவது மேல் நோக்கி தொளிப்படுற இந்த திரவத்தில் தொளிப்படுற விசையை பார்த்தோம்னா எஃப் செவன் பி இன்டூ ஏஆ இருக்கும். ஸோ இதில் நாங்கள் பார்த்தோம்னா எல்லாத்தையும் ஏஆல பிரிக்கணும்டா வரும் இதனுக்கு பதில நாங்கள் கொள்ளலாம் எஃப் ஓஃப் எக்ஸ் எஃப் ஓஃப் ஃபைவ் கீழ் நோக்கி தொளிப்படுற விசை இவ்வாறு இருக்க போகுது. இந்த மூன்று இடத்துலையும் விசைகள் சமனாக இருக்க போகுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேல் நோக்கிய விசை இங்கே எஃப் எக்ஸ் இங்கே எஃப் ஒய் இங்கே எஃப் ஜெட். ஆனால் இந்த படத்தை பார்க்க தெரியும் உங்களுக்கு கட்டாயமா இதில் இருக்கிற திரவத்தின நிறைய விட இதில் இருக்க திரவத்தின நிறை கூடவே இருக்கு. ஏன்னா இதில் ஏ பரப்பு தான் இருக்க போகுது ஆனால் இது வந்து என்ன நடந்திருக்குன்னா அகன் ஒடுங்கி இருக்கு. இதில் இருக்கிறத விட இதில் இருக்கிற நிறை வந்து கூடவே இருக்கு. அப்படி இருந்து இந்த அடிப்பரப்பால் இந்த திரவத்துக்கு கொடுக்கப்பட்ட விசை வந்து சமனாக இருக்கு. இப்போ நீங்கள் காண வேண்டியது என்னென்றா அதுக்கான காரணம் என்னென்று நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமங்கிறத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.